வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் இந்த டாபிக் தான் மதிப்பாக பார்க்க போகிறோம். நம்ம மசில் கான்ட்ராக்ட் ஆகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு மெக்கானிக்கல் ஈவெண்ட். இப்போ ஒரு மசில் ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் வந்து அஞ்சு வகையான சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல், அடுத்து ஃபிசிக்கல், மாலிகுலர் சேஞ்ச், அடுத்து கெமிக்கல் சேஞ்ச், தெர்மல் சேஞ்ச். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலக்ட்ரிக்கல் சேஞ்ச் மட்டும் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசில் ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் இருக்கும், அதே மாதிரி ஆக்டிவாக இருக்கும்போதும் இருக்கும். அப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மசில் ஸ்டிமுலேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய பொட்டன்ஷியல் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம், ரெஸ்டிங் ஆக்ஷன். ஸோ இப்போ மசில் லிவிங்கில் இருக்குது, அந்த மசிலில் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படின்னு எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கேத்தோட்ரே, ஆசிலோஸ்கோப் அல்லது கம்ப்யூட்டரைஸ்டு பாலிகிராஃப், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் அப்படின்னா நம்ம செல்லு ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு செல்லுக்குள்ளேயும் செல்லுக்கு வெளியேவும் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஓகேவா, அது வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதை தான் நம்ம ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மசில் ஃபைபரோட சர்ஃபேஸில் நம்ம வோல்ட் மீட்டரை வைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஜீரோ தான் காட்டும், ஓகேவா. அதுவே இன்டீரியரில் ஒன்றையும் எக்ஸ்டீரியரில் ஒன்றையும் நம்ம ஒரு ஒவ்வொரு எலக்ட்ரோடையும் ஒவ்வொரு இடத்துல வச்சு நம்ம வோல்ட் மீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா அது டீவியேஷன்ஸ் காட்டும். ஸோ அப்போ செல்லுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா நெகட்டிவிட்டி, செல்லுக்கு வெளியே பாசிட்டிவிட்டி, அதனால தான் நமக்கு வோல்ட் மீட்டரில் வந்து டிவியேஷன்ஸ் காட்டுது. அப்போ ஹியூமனோட ஸ்கெலிட்டல் மசில்ஸில் ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா -90 MV. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஓகேவா. அந்த மசில் வந்து ரெஸ்டிங்கில் இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. போலரைஸ்னா வேறு ஒன்றும் இல்லை, உள்ளே எவ்வளோ நெகட்டிவ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான பாசிட்டிவ் வந்து வெளியே இருக்கும், ஓகேவா. அந்த போலாரிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். அதுவே ஒரு ஸ்டிமுலஸ் வந்துருச்சு அப்படின்னா அது ஆக்ஷனுக்கு மாறும், அப்போ தான் போலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகும், டிபோலரைஸ் ரீபோலரைஸ்டாக ஆகும். ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து எந்தெந்த அயான் வந்து உள்ளே இருக்கணும் எந்தெந்த அயான் வெளியே இருக்கணும் அப்படின்னு வந்து செல் முடிவு பண்ணுறாங்க. ஸோ சோடியம் பொட்டாசியம்லாம் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவிட்டியோடு இருக்கும், அதுவே குளோரின் பார்த்தோன்னா நெகட்டிவிட்டியோடு இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. இதில் சோடியமும் குளோரினும் வந்து பார்த்தோன்னா செல்லுக்கு அவுட் சைடில் இருக்கும், ஓகேவா, இன்னே ப்ளஸும் சிஎல் மைனஸும். செல்லுக்கு இன்சைடில் பொட்டாசியம் அண்டு அதர் அயான்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டி வந்து அவுட் சைடு அதிகமாக இருக்கும், நெகட்டிவிட்டி வந்து இன்சைடு அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, இதுலேயும் இம்பேலன்ஸ் வந்து நடக்கும். எப்பப்போ நடக்கும் அப்படின்னா ரெண்டு ஒர்க் பண்ணுறப்ப, இப்போ ரெண்டுமே வந்து டிரான்ஸ்போர்ட் தான், ஒன்று வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப் அது பண்ணக்கூடிய வேலை, இன்னொன்று வந்து மெம்பரைன் செல் மெம்பரைனில் இருக்கக்கூடிய செலக்டிவ் பெர்மியபிலிட்டி, இப்போ ஒரு சில சப்ஸ்டன்ஸை உள்ளே என்ட்ரி பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து ஆனையான் கேட்டையன் வந்து செல்லுக்கு வெளியே போகிறாங்களா உள்ளே போகிறாங்களா அதை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ண முடியுது. ஓகே, இப்போ ரெஸ்டிங் கண்டிஷனில் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைடில் ஆனையான் இருக்கும், அவுட் சைடில் கேட்டையான் இருக்கும். எப்போ அப்படின்னா ரெஸ்டிங் டைமில், இன்னும் தெரியாது சொல்லணும்னா ஆனையானா நெகட்டிவ் சார்ஜ், ஓகேவா. ரெஸ்டிங் டைமில் இன்சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜ், அவுட் சைட் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ சப்போஸ் இப்போ ஆனையான் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதை டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஆனையான் உள்ளே வராங்க அதை ஹைப்பர் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா, ஹைப்பர் போலரைசேஷன். ஆனையான் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது, இதை வந்து ஒரு பம்ப் வச்சு தான் மூவ் பண்ண முடியும். அந்த பம்புக்கு பேர் தான் சோடியம் பொட்டாசியம் பம்ப், ஓகேவா. இதை வந்து எலக்ட்ரோஜெனிக் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா மூணு சோடியம் அயான செல்லுக்கு வெளியே மூவ் பண்ணும், அதேமாதிரி ரெண்டு பொட்டாசியம் அயான செல்லுக்கு உள்ளே மூவ் பண்ணும், ஓகேவா. ஸோ சோடியம் வந்து அதிகமாக வெளியே போயிருக்கா, ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவிட்டி அவுட் சைடில் அதிகமாக இருக்கும், இன்சைடு வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு டைப்பான இம்பேலன்ஸ், ஓகேவா, போலரைஸ் ஸ்டேட்லேருந்து இம்பேலன்ஸ் ஆகிருக்கு. அது எப்போ அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் பம்பு ஆக்ட் ஆகும்போது. சோடியம் பொட்டாசியம் பம்பு மட்டும் இல்லை செலக்டிவ் பெர்மிபிலிட்டி ஆஃப் த செல் மெம்பரைனும் இதே நெகட்டிவிட்டியை வந்து உள்ளே டெவலப் பண்ணும், ஓகேவா. பெர்மிட்டிவிட்டி அப்படின்னாலே நமக்கு சேனல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், ஓகேவா. ரெண்டு டைப்பான சேனல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, ஒன்று லீக் சேனல்ஸ், ஓகேவா, இன்னொன்று நெகட்டிவிட்டியான சேனல்ஸ், ஓகேவா. அதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும் அந்த சேனல்ஸில். ஸோ இந்த சேனல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வெளியே விடாது, ஆர்கானிக் பாஸ்பேட்டு சல்ஃபேட்டு இவங்கெல்லாம் வந்து வெளியே வர முடியாது. ஸோ செல்லுக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா. இந்த கேஸில் எப்படி நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி நெகட்டிவிட்டி சார்ஜ் சேனல்ஸ்லையும் நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு சேனல் பற்றி பார்த்திங்கன்னா வெளியே விடாமல் இது பண்ணிச்சு, அடுத்த சேனல் லீக் பண்ணும். என்ன லீக் பண்ணும், இங்கே நெகட்டிவாக வெளியே இல்லையா இது பாசிட்டிவாக உள்ளே அலோவ் பண்ணும், ஓகேவா. பாசிட்டிவ் அயான்ஸை வந்து உள்ளே அலோவ் பண்ணிடும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பொட்டாசியம் என்னாகும், லீக் ஆகி வெளியே போயிடும், வெளியே இருக்கக்கூடிய சோடியம் லீக் ஆகி உள்ளே வந்துடும். ரெஸ்டிங் கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் லீக் சேனல்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும், ஓகேவா. நம்ம மசில் வந்து ரெஸ்டிங்கில் இருக்கும்போது, ஆனால் சோடியம் சேனல் அப்படி கிடையாது, ஒரு சில சேனல் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், நிறைய சேனல் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ யார் ஓப்பனில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வர முடியும், ஓகேவா. அப்போ பொட்டாசியம் மட்டும் வெளியே போகும். ஸோ வெளியே போகிறத நம்ம எஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், உள்ளே வரத இன்ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ நமக்கு பொட்டாசியம் ஓப்பனில் இருக்குது, அப்போ பொட்டாசியம் நிறைய எஃப்ளக்ஸ் ஆகும், ஆனால் சோடியம் வந்து கம்மியாக தான் இன்ஃப்ளக்ஸ் ஆகும், ஏன்னா க்ளோஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரெஸ்டிங் மெம்ரைன் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நடக்காது. ஏன் அப்படின்னா உள்ள நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், உள்ள நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியே போகக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை பிடிச்சி அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அதனால் நமக்கு சோடியம் வந்து பொட்டாசியம் எஃப்ளக்ஸ் ஆகாது. ஓகேவா, வெளியே போகிற பொட்டாசியம் பிடிச்சி மறுபடியும் உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வெளியேவும் பாசிட்டிவ் சார்ஜ் தானே, அது வந்து ரிப்பல் தான் பண்ண ஆரம்பிக்கும், அது ரிப்பல் பண்ணது இது அட்ராக்ட் பண்ணுது, அப்போ பொட்டாசியம் எங்கே தான் வரும், உள்ளே தான் வரும், அப்போ நமக்கு ரெஸ்டிங் மெம்ரைன் பொட்டன்ஷியல் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும், எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகேவா, ரெண்டு ரீசன், வெளியே இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி ரிப்பல் பண்ணுது, உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுது, அதனால் நமக்கு பொட்டாசியம் மறுபடியும் உள்ளே வருது. நமக்கு பொட்டாசியம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நார்மலாக 140 மில்லி ஈக்குவலன்ட் பெர் லிட்டர், இந்த அளவு கான்சன்ட்ரேஷனில் தான் செல்லுக்குள்ளே இருக்கும், அதே அளவு தான் சோடியம் வெளியே இருக்கும். ஓகேவா, பொட்டாசியம் உள்ளே இந்த லெவலில் இருக்கும், சோடியம் வெளியே இந்த லெவலில் இருக்கும், மில்லி ஈக்குவலன்ட் பெர் லிட்டர் இது பொட்டாசியம். ஸோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா பொட்டாசியம் வந்து உள்ளே அதிகமாக இருக்க தான் நெகட்டிவிட்டி. ஓகேவா, நம்ம மசில் ஃபைபருக்குள்ளே எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குன்னா -90 MV, அதுவே நர்வ் ஃபைபருக்குள்ளே பார்த்தோன்னா -70 MV. ஓகேவா, நெகட்டிவிட்டி மசில் நர்வ். இது காரணம் என்னம்னா உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜர் ப்ரோட்டீன், பாஸ்பேட்டு, சல்ஃபேட்டு அவங்களாம் வந்து பார்த்தோன்னா உள்ளே இருப்பாங்க, வெளியே வந்து போக முடியாது. ஸோ இப்போ பொட்டாசியமும் உள்ளே இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்பவே அதிகமாகும், நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகிடும். பொட்டாசியம் உள்ளே இருக்கிறதுனால தான் நெகட்டிவிட்டி வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகேவா, பொட்டாசியம் உள்ளே இல்லாட்டி நெகட்டிவிட்டி -20 தாண்டி கூட போயிடும். ஸோ ஹைப்பர் போலரைஸ் ஸ்டேட்டில் இருக்கும், அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியலே வந்தால் கூட இந்த மசில் வந்து ஆக்ட் ஆகாது. ஓகேவா, ஹைப்பர் போலரைஸ் ஸ்டேட்டில் மாறிடும். ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னா அது வந்து நார்மலான நெகட்டிவிட்டியில் இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் சோடியம் கான்சன்ட்ரேஷன். அந்த சோடியம் கான்சன்ட்ரேஷனை கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக நமக்கு சோடியம் பொட்டாசியம் பம்பும் செலக்டிவ் பெர்மிட்டியும் இருக்காங்க. எஸ் அடுத்ததாக ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் மெம்ரைனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல், இப்போ ரெஸ்டிங் ஸ்டேட்டில். அடுத்து ஆக்ஷன் ஸ்டேட்டில் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், ஒன்ஸ் வந்து அந்த மெம்ரைன் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு, ஒரு ஸ்டிமுலை வந்துருச்சு அப்படின்னா அது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா கைஸ்.